ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூங்குடிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம செட்டி நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கறிவடகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு பேரு தான் கறிவடகம் ஆனால் இதில் கறியெலாம் சேர்க்குறதில்ல இது வெங்காயம் உளுந்தம்பருப்பு பூண்டு வரமுளகா இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இந்த கறிவடகத்தை எண்ணெயில் வறுத்து தயிர் சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி இல்லாத சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக சம்மர் சீசன்லேயோ இல்லை சின்ன வெங்காயம் அதிகமாக கிடைக்கிற டைம்லேயோ நம்ம இந்த வடகத்தை செய்யலாம் இந்த வடகம் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் கால் கிலோ பூண்டு ஒன்றரை கப்பு அதாவது முந்நூறு கிராம் உளுந்தம்பருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கிறேன் வரமிளகா நாற்பது நம்பர் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நாற்பது வர மிளகா இதை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் இதோட வறுத்து அரைக்கிறதுக்கு ஐம்பது கிராம் சீரகம் இதை சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிளகையோடு சேர்த்து அரைப்போம் ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே வடகத்தோடு சேர்த்துக்க போகிறோம் உப்பு தேவையான அளவு இந்த ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன் இப்போது வடகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல உளுந்தை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அந்த உளுந்து ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நாம் சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிடலாம் வேற நறுக்கிட்டு நல்லா தோலை உரித்து இதுதான் பெரிய வேலை ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடியாக கட் பண்ணணும் ஒரு தாம்பழத்தில் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கிடையில் சீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சீரகத்தையும் மிளகாயையும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பெரிய பவுலில் நம்ம தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணின சின்ன வெங்காயம் பூண்டு உளுந்த மாவு வரமளகா சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுட்டு அதோட ஊற வச்ச ஜவ்வரிசையும் போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து பாலித்தீன் ஷீட் எதுக்காக எடுக்கிறோன்னா காஞ்ச உடனே வடகம் வந்து ஈஸியாக வந்துடும் அதனால பாலித்தீன் ஷீட்டில் வைக்கலாம் அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இந்த வெங்காயம் வடகத்தை கையால் கிள்ளி வைக்கலாம் கை ரொம்ப எரியும் உங்களுக்கு மிளகாயும் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயமும் இருக்குது அதனால இல்லைன்னா நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி வைக்கலாம் நல்ல வெயில் காலத்தில் காலையில் ஒரு பத்து மணிக்கு இந்த மாதிரி நீங்கள் காய வச்சிங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரை நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா காஞ்சிரும் ஓரளவுக்கு அதை சாயந்தரம் எடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க திரும்ப ரெண்டாவது நாளும் காய வைக்கணும் நல்ல வெயிலில் ரெண்டு நாள் காஞ்சாதான் உங்களுக்கு வடகம் எடுக்க வரும் ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் வந்து இந்த வடகத்தை பேப்பர்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம் பாலித்தீன் ஷீட்டாக இருக்கிறதுனால அதுவே வந்துடும் ஈஸியாக ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து அதுக்கு அடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு திரும்ப மூணாவது நாளும் நம்ம காய வைக்கணும் இது வந்து வெயில் காலத்தில் தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட காய வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம் எப்போ எப்போ வேணுமோ நாம் அப்போதைக்கு எண்ணெயில் இதை வறுத்து தை சாதத்தோட சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம் இந்த வெங்காய வடகத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதைப்போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்